ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா சிசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை எள்ளு வச்சு பர்ஃபி தான் செய்ய போகிறோம். இது நீங்கள் கடைங்களை தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் எப்படி ஹைஜீனிக்காக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தினம் தினம் நோட்டிஃபிகேஷனோடு வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். கடாயை சூடு பண்ணிவிட்டு 50 கிராம் அளவுள்ள வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை எள்ளு அப்படி இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளில் கூட இந்த ஸ்நாக் ரெசிபியை செய்யலாம். இப்போ இதை வந்து நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெடிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்ததாக அதே பேனில் 50 கிராம் சர்க்கரை, 50 கிராம் எள்ளுக்கு 50 கிராம் சர்க்கரை, இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கேரமலைஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தவுடனே லைட்டாக கலர் மாறி வரும். மாறி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த எள்ளை சேர்க்கலாம். ஏன்னா இல்லைனா இது வந்து இறுகிறோம். இப்போ இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற எள்ளை நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லாம் இந்த கேரமலைஸ் இந்த வெள்ளை எள்ளோட நல்லா கலந்து வரணும். ரொம்ப நேரமாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கேரமலைஸ் ஆகிட்டு நம்ம எள்ளை சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட்டுக்கு மாற்றிடணும். இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இந்த ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் கடைகளில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. சட்டுன்னு வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ நல்லா சமம் பண்ணி விட்டுட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் விட்டீங்க அப்படின்னா நல்லா இறுக்கிட்டு பர்ஃபி ரெடி ஆகிடும். இதை உருட்டியாக கூட பிடிக்கலாம். இந்த பர்ஃபியை சூடு பொறுக்க வந்தோன்னா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா சமம் பண்ணி விட்டாச்சு. 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் பிளேட்டை லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே இது அப்படியே சூப்பராக வந்துடும். ரெடி ஆகிடுச்சு பர்ஃபி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.